ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-44-44. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஸ்ரீதேவி வந்திருக்காங்க. அவங்களை ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில முடக்குவாதம் பத்தி பல முறை பேசியிருக்கும், பட் இருந்தாலும் பல நேர்களுக்கு வந்துட்டு முடக்குவாதம்ன்றது எதனால வருது, அதற்குடைய காரணம் என்னவா இருக்கும், ஜெனரல் நினைக்கிறாங்க நம்ம ஏதாவது ஆயின்மெண்ட் மாதிரி பூசினா கூட சரியா போயிடும் சொல்லிட்டு ரொம்ப நாள்பட்ட முடக்குவாதம் இருக்கவங்க பல கவலைப்பட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி பேசலாம் மேம். கண்டிப்பா மேம். முடக்குவாதம் பாத்தீங்கன்னா ஜெனரலா இந்த சீசன்ல வந்து அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் வந்து குளிர் அதிகமாகும் போது வாதம்ங்கிறது வந்து வாத தோஷம் வந்து அதிகமாகும் உடல்ல. உடல்ல பாத்தீங்கன்னா மூன்று தோஷங்கள் இருக்கு, வாதம், பித்தம், கஃபம். இது மூன்றும் சமநிலையில இருந்ததுன்னா ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான் அப்படிங்கறது அர்த்தம். அப்படி சப்போஸ் வாதம் அதிகமா இருக்கு இல்ல பித்தம் இல்ல கஃபம் ஏதாவது ஒன்னு நிலையை வந்து இழந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நோய் வர்றதுக்கான காரணமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வாத தோஷம் எதனால ஏற்படுது, முடக்குவாதம் எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடக்குவாதம் வந்து காரணம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் வலிகளுக்கு காரணம் ஏதோ அப்படின்ட்டு. ஆக்சுவலா ஜீரணத்துல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சரியா செரிமானம் ஆகாம கொஞ்சம் மந்த நிலைய மந்தமா இருக்கும். அந்த மந்தம் வந்து உடம்போட ரத்தத்தோட சர்க்குலேட் ஆகும்பொழுது நம்ம போன்ஸ்ல இருக்கக்கூடிய வீக்கர் ஜாயின்ஸ்ல எல்லாம் வந்து அது அப்படியே போய் தங்கிடுது. இதுதான் வந்து காலப்போக்கில் வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாவோ இல்ல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாவோ ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலி, வீக்கம் மற்றும் விரைப்பும் இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஒரு 1 ஹவருக்கு வந்து உங்களுக்கு சரியா அந்த இதை வந்து மடக்க முடியாது, ரொம்ப வலிகள் இருக்கும். அதே மாதிரி கால் அடி எடுத்து வைக்க முடியாது காலையில. ஒரு கொஞ்ச நேரம் போக 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 அது வந்து சரியாயிடும். இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் வந்து ரொம்ப குறைவா ஆகுறதுனாலதான் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து செரிமான சக்தி நல்லா இருந்ததுன்னா எந்த நோயும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் ஹாட் வாட்டர் சிப் பண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி பசி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றது, கண்டிப்பா லேட் நைட் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். நைட்ல வந்து டயத்துக்கு தூங்க போறது, பகல்ல படுக்கவே கூடாது. இதெல்லாம் பண்ணனாலே நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். ஆரோக்கியமா இருந்தாலும் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல என்னென்ன இது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாயிண்ட் ரைட் சைட்ல இருக்க ஜாயிண்ட் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் உங்களுக்கு பெயின் இருக்குன்னா கண்டிப்பா லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஜாயிண்ட்லயும் வந்து உங்களுக்கு சேம் பிளேஸ்ல பெயின் இருக்கும். அப்படி இருக்குங்கிற பட்சத்துல தான் அது வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு காலில் மட்டும் வலி இருக்காது. இதை தவிர பாத்தீங்கன்னா அல்னார் போன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த கை முட்டுக்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அன்னத்தின் கழுத்து போன்ற ஒரு வளைவு ஏற்படும். ரொம்ப நாள்பட்ட யூரிக் ஆசிட் சேர்ந்து அது வந்து அல்னார் ஜாயிண்ட் வந்து அன்னத்தினோட கழுத்து மாதிரி ஆகும். அதே மாதிரி இந்த தம் ஃபிங்கர்ல வந்து இசட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல நார்மல். ரொம்ப க்ரானிக்கா வந்து அப்படியே விட்டுட்டோம் கவனிக்காம அப்படின்னா இது வந்து நார்மல். அதே மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய கீழ்வாதத்துல பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் டிஃபார்மிட்டின்னு சொல்லக்கூடிய இது வரும். இதுல என்ன ஆகும்னா எலும்புகள்லாம் வந்து ரொம்ப வலு இழந்து போயிட்டு பொடி பொடியா ஆயிரும் அந்த இடத்துல. எப்படி சொல்றது, வீக்கர் ஜாயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கெங்கெல்லாம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பாதிக்கும் அப்படின்னா கால் முட்டுக்கல்ல, ஷோல்டர்ஸ்ல, ஹிப் ஜாயிண்ட்ல, கழுத்துல எல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யூஸ்வலா வந்து இந்த வாத நோய் வந்து ஒரு 40-50 வயதுக்கு தான் எல்லாருக்கும் ஆரம்பிக்கும். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க, சிஸ்டம் ஒர்க்ல இருக்காங்க, நிறைய வந்து நைட்டு கண்ணு முழிச்சு வேலை பார்க்குறாங்க. இதனால வந்துட்டு எல்லாருக்குமே இப்போ 25 இருந்தே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ எல்லாரும் வந்து டைஜஷனை வந்து பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இஎஸ்ஆர் ரேட், சிஆர்பி ரேட் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த முடக்குவாதத்தில் அண்ட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில். அது வந்து மெடிசன்ஸ் எடுத்தால் நல்லா குறைஞ்சிரும். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் மேம். உங்க பேர் என்னமா? திவ்யா மேம். ஓகே மேம், இப்ப யாருக்காக மக்கே தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்காக பேசணுமா. அவரோட வயசு என்னமா? 5 வயசு நடந்துட்டு. ஓகே மேம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. மேம், என் பையனுக்கு 5 வயசு ஆகுது. சரிம்மா, ரெண்டு தாடையிலயும் இருக்குங்களா?
ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மோஷன் போவாருமா உங்க பையன்? ஒரு டைம் தானா? ஒரு டைம் தானா? சரிம்மா. அதுமே ஒரு சில சமயம் 2 டேஸ் ஒன்ஸ் அப்படி போற மாதிரி இருக்கு. கஷ்டமா இருக்கும் இல்லீங்களா? வயித்துல நிறைய பூச்சி இருக்கு, சரியா மோஷன் போகலனா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ்ல ஒயிட் பேச்சஸ் வர்றது நார்மல் தாமா. ஒன்றும் பயப்பட வேண்டாம். வீட்டில் இருந்தபடிக்கு குப்பைமேனி இலை இருக்கு இல்லைங்களா, குப்பைமேனி இலையை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. அது கூட கொஞ்சம் விளக்கெண்ணெய் கலந்துக்கோங்க. அந்த சாறை வந்து துணியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. குப்பைமேனி சாறு வடிகட்டி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் கலந்து ஒரு சங்கு ஊற்றி விட்டுருங்க. குழந்தைக்கு 5 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. வாரத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஊற்றி விடணும். ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் குழந்தைய விளையாட வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து குழந்தை வந்து ஒன்று மோஷன் போமா இல்லை வாமிட் பண்ணிடுவான் கொஞ்சம் நேரத்தில், அந்த சளியெல்லாம் வெளியேறிடும். மோஷன்ஸ் ரெகுலராக போச்சுனாலும் இது வந்து சரியாயிடும் சரிங்களா. குழந்தைக்கு கொஞ்சம் வந்து நல்ல உணவுகள் கொடுங்க. அதே மாதிரி இடையில கொஞ்சம் வெந்நீர் கொடுக்குற பழக்கம் கொடுத்து இருந்துக்கட்டும். அதே மாதிரி வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே ஒரு ஒரு பீஸாக வந்து குழந்தைக்கு சாப்பிட பழகி கொடுங்க சரிங்களா. நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா உணவுகளுமே குழந்தைக்கு வந்து பழக்கப்படுத்தி கொடுங்க. நல்லா சாப்பிட்டா நல்லா மோஷன் போகும் குழந்தைக்கு. கொஞ்சம் இடையில வெந்நீர் குடிக்கிறது, ஜூஸஸ் வந்து குடிக்கிறது குழந்தைக்கு பழக்கம் பண்ணி விடுங்க சரிங்களா. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட நல்ல மெடிக்கேஷன்ஸ் இருக்கு. வயிற்றுல இருக்க பூச்சிகள் ஆகட்டும், இல்லை இந்த முகத்தில் வந்து ஒயிட் பேச்சஸ் சொன்னீங்க இல்லைங்களா, இதுக்கும் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து நல்ல தீர்வு இருக்குமா. உங்கள் நியர்பை ஏரியாவில் நீங்கள் இருக்க ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அணுகலாமா. தமிழ்நாட்டில் மொத்தம் 16 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னையில் வந்து ஹபீபுல்லா ரோடு டி நகரில் இருக்குமா. நன்றி, பயனடைஞ்சுக்கோங்க. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, குட் மார்னிங்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? புதுக்கோட்டையில இருந்து யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அது எனக்காக தான் கேக்குறேன். எனக்கு வந்து முடக்கு வாதம் இருக்குன்னு இருக்காங்க. உங்க வயசு என்னமா? வயசு எனக்கு 40 ஆகுது மேடம். ஓகேமா, பேசலாம். நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேசாதீங்க, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சரிமா சரிமா சரிமா. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததம்மா. பிளட் டெஸ்ட்ல வந்து பிளட் டெஸ்ட்ல RH சத்து வந்து 3.23 சொல்லிருக்காங்கம்மா. சரிமா. அப்புறம் வந்து CRP வந்து 4.40 சொல்லிருக்காங்க. அது நார்மலா இருக்கு, நீங்க பயப்பட வேணாங்க. ஆனா உடம்பு காலையில எழுந்தா ரொம்ப வலிக்குது. விரல் கை விரல் கால் விரல்னா வீங்கிக்குது. அப்படி ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்குது. வலி உயிர் போதுன்னா இப்ப கீழே உட்காந்தா கூட எழுந்திக்க முடியல. கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது சரியா இருக்கணுமா? நீங்க அன்றாடம் வந்து கொஞ்சம் ஜீரகம் வாட்டர் பயன்படுத்திக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு 2 லிட்டர்ல 1 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்சிருங்க. தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அது வெதுவெதுப்பான சூட்ல மார்னிங் வந்து ஈவினிங் வரைக்கும் டெய்லி குடிச்சிட்டே வாங்க. இது குடிச்சிட்டே வரும்பொழுது உங்களுக்கு செரிமான சக்தி நல்லா இருக்கும். அதே மாதிரி சுக்கு இருக்கு இல்லைங்களா, நார்மல் சுக்கே வந்து நீங்க சுத்தப்படுத்திட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சிட்டு துணியில நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த பவுடர் வந்து ஃபைன் பவுடரா இருக்கணும். ஏர் டைட் கண்டெய்னர்ல வச்சுக்கோங்க. மத்தியானம் ஒரு 12 மணி போல, 1 மணிக்கே இல்லை 12 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் முன்னாடி சுக்குப்பொடி வந்து ஒரு 1 குட்டி ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதர் தேனில் குழச்சி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வெறும்னே வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். இது தொடர்ந்து சாப்பிட்டே வாங்க, டைஜஷன் உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் சரிங்களா. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த முடக்குவாதத்துக்கு நல்ல சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம்மா. மூலிகை சாறுகள் கொடுத்துட்ருக்கோம். இதை தவிர வர்ம சிகிச்சையும் இருக்குது. யாருக்காவது ரொம்ப குரானிக்காக முட்டு வலி இருக்குது, இல்லைன்னா டிஸ்க் பல்ஜ் இருக்குது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்னால ரொம்ப அவதிப்படுறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நல்ல சிகிச்சை இருக்குமா. வர்ம சிகிச்சையை தவிர கடி வஸ்தி ஜானு வஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சகர்மா சிகிச்சைகளும் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து வரும்பொழுது நாங்கள் டாக்டர்ஸே வந்து உங்கள் நாடி பார்த்துட்டு ப்ராப்பராக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, எந்த இடத்துல வலிகள் அதிகமாக இருக்கோ, உங்களுக்கு என்ன சூட்டபிளான ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜரை வந்து நாங்களே வந்து இது பண்ணி கொடுப்போம். நீங்கள் அதை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நாற்பட்ட வலிகள் ஆகட்டும், கூட இதுகள் ஆகட்டும் குறையும் சரிங்களா. வாதத்தை வந்து நல்லா குறைக்க முடியும். கூட உள்ளுக்குள்ளே வந்து மருந்துகள் கஷாயங்கள் எடுக்கும் பொழுது உள் உறுப்புகள் சுத்தமாகும். ஃபஸ்ட்டு உங்கள் செரிமானம் வந்து நல்லா ஆகும்.
உள்ள இருக்க கழிவுகள் வந்து கொஞ்சம் வெளியேறிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப வராது. இந்த வலிகள் குறையறது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பாற்றலும் வந்து அதிகமாகுமா உங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும் பொழுது பயனடைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நியர்பை ஏரியா வந்து கீழே ஸ்க்ரால் ஆகுற நம்பர் கேட்டுக்கோங்க, இல்லைன்னா 044-4046-4046 நம்பரை நீங்க அணுகிக்கலாம். உங்களுக்கு கரெக்டான டீடைல்ஸ் சொல்லுவாங்க. நன்றிமா. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். வணக்கம். அந்த எனக்கு வா, நான் வந்து சேலம் மாவட்டத்துல இருந்து ஜெயசீலின்னு பேசுறேன். ஓகேமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஜெயசீலி சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகேமா, இப்ப யாருக்காக கேட்க போறீங்க? உங்களுக்கான கேள்வியா? உங்க வீட்டுல எனக்காக. உங்க வயசு என்னமா? எனக்காக தான் மா மன்னிங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா டிவி பார்த்து பேசாதீங்கம்மா டாக்டர் எனக்கு தான் இருக்காங்க உங்களோட வயசு என்ன வயது அறுபத்தி எட்டு ஓகேம்மா உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சரிம்மா சொல்லுங்கம்மா எனக்கு வந்துட்டு இந்த கை பனி கட்டுக்கிட்டேன் இந்த பெருவிரல் இருக்குல்ல அந்த சைடு வந்து எதுவுமே எடுக்க முடியல தண்ணி எதுவுமே எடுக்க முடியல ஒரு டம்ளர் வாட்டர் இருந்தா கூட அந்த வாட்டர் வந்து எடுக்க முடியல. அப்புறமேட்டு இந்த பின்னு போட முடியல ஜாக்கெட்ல புடவை கட்டுறதுக்கு பின்னாடி கை கொண்டு போனா வலிக்குது, எதுவுமே எந்த பாத்திரமுமே எடுக்க முடியல. அந்த மாதிரி இருக்குதுங்க, வலிக்குது. அந்த இடம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த பெருவிரல் பக்கம் மணி கட்டுக்கிட்ட ஜவ்வு இறுகி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. சித்தாலதான் இப்ப மருந்து எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த ரசகந்தி சூரணம்ன்றதை அமுக்கராகம் சூரணம்னு கொடுத்துருக்காங்க, சரி, அது சாப்பிட்டு இருக்கிறேன் நானு. அதுக்கு என்ன தீர்வமா? இது எத்தனை நாளா இப்படி இருந்துட்டு இருக்குமா? மோஷன் ட்ரபிளும் இருக்குது கொஞ்சம். காலையில இந்த மோஷன் சரியா ஆக மாட்டேங்குது, அந்த ட்ரபிள் இருக்குது. சரிமா, உங்களுக்கு நார்பட்டு இந்த மோஷன் போற ப்ராப்ளம் இருக்காமா? கான்ஸ்டிபேஷன் இருக்கா? ஆமா, இது ஒரு 6 மாசம் பக்கம் இருக்குதுமா இது. சரிமா, உணவு பழக்கங்கள் கொஞ்சம் மாத்திக்கோங்க. சர்க்கரை நோயாளிகளா இருந்தாலும் பரவாயில்ல, பழங்கள் உண்ணலாம். கண்டிப்பா வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க சர்க்கரை இருந்தா பழங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. நைட்ல வந்து ஒரு 7:30 டின்னர் முடிச்சிடணும், 9:30 இல்ல 10:00 தூங்க போகணும். ஈவினிங் ஒரு 6:00 இல்ல 5:30 ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கன்சியூம் பண்றது நல்லது. அப்படி கொய்யா பழம், பப்பாளி, இல்ல ஒரு ஆப்பிள், இல்ல ஒரு மாதுளை ஏதாவது ஒன்று சாப்பிடலாம். அப்படி இல்லைனா வெள்ளரி கூட சாப்பிடலாம். கோல்டு பிடிச்சிடும் நினைச்சிங்கன்னா மிளகுத்தூள் தொட்டு எடுத்துக்கோங்க. இது எடுக்கும் பொழுது உங்களுக்கு மார்னிங் வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஃப்ரீயாக மோஷன்ஸ் வரும். அதே மாதிரி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துறீங்க, இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஸ்நாக் எடுக்காமல் ஒரு பயிர் வகைகள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பச்சை பயிறு இல்லை கொண்டக்கடலை ஏதாவது ஒன்று அந்த மாதிரி. ரைஸில் வந்து கூட நீங்கள் வந்து நார்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கணும். திணை சாமை எல்லாம் பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு மலைச்சிக்கலுங்கிற பிரச்சனை இருக்காது. கூட வந்து நீங்கள் நைட்டில் வந்துட்டு திரிஃபலா சூர்ணம் எடுத்துக்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் தனித்தனியாக வந்து கடை நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்துக்கோங்க. மேலே இருக்க தோலை மட்டும் உடச்சிக்கணும் கடுக்காயில், உள்ளே இருக்க கொட்டை வேண்டாம். மேலே இருக்க தோலை உடச்சிட்டு அதையும் பொடிச்சுக்கணும். கூட தாண்டிக்காயும் நெல்லிக்காயும் காஞ்ச நெல்லிக்காயும் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து வெறும்னே வானிலையில் வறுத்துட்டு பொடிச்சிட்டு துணியில் சலடையில் மெலிசா இது பண்ண மாதிரி பண்ணி அந்த பொடியை வந்து வச்சுக்கோங்க. நைட்டில் ஒரு ஸ்பூன் பவுடரை வந்து நீங்கள் எதர் கஷாயம் போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமையாக சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட தினமும் இதை குடிச்சிட்டே வரலாம். குடிச்சிட்டே வரும்பொழுது உங்களுக்கு மார்னிங் வந்து நல்லா வந்து மோஷன்ஸ் போகும். இது வந்து வலிகளும் கூட உங்களுக்கு குறையும். இந்த விரல் நுனியில் உங்களுக்கு இதுவாக இருக்குது, எதையும் தூக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான். உங்களுக்கு ஸ்டார்டிங் இப்போ கிடையாது, கொஞ்ச நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. அதை நாற்பட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கிறதா சொன்னீங்க. சப்போஸ் இப்போ சர்விக்கலில் வந்து உங்களுக்கு நரம்பு ஏதாவது அழுத்தப்படும் போதும் அந்த வந்து நம்னஸ் இருக்கும், அந்த ஃபிங்கர்ஸ் வந்து உங்களுக்கு சரியான இது இருக்காது, எதையும் தூக்க முடியாது. இதுக்கு வந்துட்டு நீங்கள் வர்ம சிகிச்சை எடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். உங்களுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். உள்ளுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஆகட்டும், இல்லை ஆஸ்டியா ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் நல்ல மூலிகை சாறுகள் இருக்குமா. ஒரு மாதம் இல்லை 2 மாத காலங்களையும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். திரும்பவும் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நீங்கள் மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, திரும்ப திரும்பவும் உங்களுக்கு வராமல் இருக்கும். பயனடைஞ்சுக்கோங்கம்மா. நன்றி. தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் அமிர்தா மேடம், திருச்சியிலிருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹஸ்பண்ட் காலி மேடம், வீசிங் ப்ராப்ளம். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? 40 வயசு ஆகுது மேடம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஓகே மேடம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் 2 இயர்ஸா இருக்கு மேடம்.
எங்க வீட்டு பக்கத்துல வந்து மூட்டு வலிக்கு வந்து ஆர்ஜிஆர்ல சிச்சில போய் பாத்துருக்காங்க. அங்க மூலிகைச்சார் மூலியமா நல்லா குணமாயிடுச்சுமா, நீ போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து இந்த வீசிங் ப்ராப்ளத்துக்கு வந்து மூலிகைச்சார் மூலமா குணப்படுத்தலாமா மேடம், இதுக்கு தீர்வு இருக்கா? கண்டிப்பா இருக்குமா. ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா வீசிங்க் ஆகட்டும், நாற்பட்ட ஆஸ்மாவாகட்டும், இல்லை வேற ஏதாவது சளி தொந்தரவுகள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே நல்ல மூலிகை சாறு இருக்கு. கூட வந்து நசியம்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறோம். நசியம்ங்கிறது வந்து நேசல் ட்ராப்ஸ் கொடுக்கறது, மெடிக்கேட்டட் நேசல் ட்ராப்ஸ் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து வேடு பிடிக்க வைப்பாங்க. நெஞ்சுக்கு மேலே இருக்க சளி ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு எடுத்துரும், அது வந்து உடனே வந்து உங்களுக்கு நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் எடுத்துரும். இது வந்து நாற்பட்டு இருக்க சளிக்கு வந்து நல்லது. ஒரு பிராங்கியல் ஆஸ்மா ஆகட்டும், ஒரு வீசிங் ஆகட்டும், இல்லை மூச்சு திணறல் ஆகட்டும், இதுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கூட மருந்துகளும் எடுக்கும் பொழுது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு குணமாகுமா. ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் வீசிங் வந்து 2 இயர்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, நீங்கள் ஒரு 1 மந்த் மெடிசன்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா குறைஞ்சிருமா, நல்ல மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. இதை தவிர வீட்டில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து மிளகாய் தூளை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகு தூள் வந்து உணவில் சேர்த்துக்கோங்க. எதுலெல்லாம் முடியுமோ அதில் வந்து கொஞ்சம் மிளகு தூள் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ தட் சளி வந்து டெய்லி ஃபார்ம் ஆகிறது வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் சரிங்களா. வெது வெதுப்பான தண்ணி குடிக்க பழகிக்கோங்க. உணவு முடித்து மட்டுமாவது இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. மார்னிங் அண்ட் நைட்டு உணவு முடித்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சாவது கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் குடிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த வீசிங் சளியெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும் சரிங்களா. நெஞ்சு சளி இருந்துகிட்டே இருக்காது. இதை தவிர வீட்டில் இருந்த படிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி எளிமையான ஒரு விஷயம் சொல்கிறேன். சீந்தில் கொடின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை கேள்விப்பட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சீந்தில் கொடியை வந்து நீங்கள் இடித்து கஷாயம் வச்சு குடிக்கலாம். இது வந்து ஹார்ட்டில் வால்வ்ஸ் எல்லாம் கூட வந்து வலுப்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. இது வந்து தொடர்ந்து ஒரு 21 நாள் எடுத்துகிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பாற்றலுமே கூட நல்லா அதிகமாகும், கூட ஈலை சளி எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை வந்து பயன்படுத்திக்கோங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம் மேம். உங்க பேர் என்ன? வந்து வனிதாங்கன்னு மேம். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? மைசூர்ல இருந்துமா மேம். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். எனக்கு வந்து 40 வயசு ஆகுது. ஓகேமா. முதுகு வலி முட்டி வலி இருக்குங்க மேம். பேசலாமா? சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. எனக்கு வந்து இப்போ 6 மாசமா ரொம்ப முதுகு வலி முட்டி வலி இருக்குங்கம்மா. சரிம்மா. அது என்னால எதுமே வெயிட் ஆன பொருளெல்லாம் எதுமே தூக்க முடியறதில்ல, ஒரு கூட தண்ணி கூட தூக்க முடியறதில்ல மேம். சரிம்மா, இதுக்கு ட்ரீட்மென்ட் ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல மேம், எதுவும் எடுக்கல. எக்ஸ்ரே பாத்திருக்கீங்களாமா, இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏதாவது பாத்திருக்கீங்களா? எக்ஸ்ரே 4 மாசத்துக்கு முன்ன எடுத்திருந்தோம் மேம். அது எடுத்து வந்து எலும்பு தேஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. சொல்லியிருக்காங்க. முதுகு அடி முதுகு வலிக்குதுங்களா? அடி முது வலிக்குதுங்க மேம். சரிம்மா. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மோஷன் போறீங்க? 2 தடவை போறோங்க மேம். 2 தடவை போறீங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த மாதிரி போறீங்க இல்லைங்களா? ஆமாம். சரிம்மா. ஆனா வலிகள் வந்து உங்களுக்கு முதுகுலயும் முட்டுக்கள்லயும் இருந்துகிட்டே இருக்கு. ஆமா மேம். அது பாத்ரூம்ல போய் உட்கார்ந்தாலும் ஏஞ்சிக்க முடியறதில்ல மேம். சரிம்மா. இதுக்கு வந்து நீங்க வீட்டுல இருந்த படிக்கு பாத்தீங்கன்னா அமுக்கரா பொடி எடுத்துக்கலாம். அமுக்கரா கிழங்கு வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் உங்களுக்கு. அது கொண்டு வந்து இடிச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கோங்க. பொடிச்சிட்டு துணியில் சல்லடையாக இது பண்ணி எடுத்துக்கோங்க, அந்த பொடி வச்சுக்கோங்க. கூட வந்து நெரிஞ்சில், யானை நெரிஞ்சில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதையும் வெறும் வாணியில் வறுத்துட்டு இதோட சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் 1 ஸ்பூன் அளவு 1 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு வத்தட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி குடிச்சிக்கலாம், தேவைப்பட்டால் தேன் சேர்த்துக்கலாம் சரிங்களா. இது வந்து டெய்லி எடுத்துகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு வந்து நல்லா வலிகள் குறையும், யூரினும் நல்லா போகும் சரிங்களா. இந்த வலிகள் நாற்பட்ட வலி இல்லை வேற ஏதாவது யூரிக் ஆசிட் ப்ராப்ளமாக இருந்தாலும் இது நல்லா குறைஞ்சிட்டே வரும். இதை தவிர தினமும் உணவுகளில் வந்து கொஞ்சம் பிரண்டை சேர்த்துக்கோங்க. பிரண்டை தோயெல்லாம் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள். அதே மாதிரி முடக்கருத்தான் கீரை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா, அதையும் நீங்கள் உணவுகளில் சமைச்சிக்கலாம். குழம்புலையும் வந்து நீங்கள் அரைச்சிட்டு குழம்பு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இட்லி தோசையிலையும் வந்துட்டு நீங்கள் அரைச்சிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இந்த இலையை வந்து இது பண்ணி நல்லா அரைச்சிட்டு அதோட கலந்துட்டு இட்லி தோசையை பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக வந்து இந்த முட்டு வலி இருக்குன்னா புளிப்பு சுவைகள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப புளிப்பு எடுக்கக்கூடாது, எடுத்திங்கன்னா வலிகள் குறையவே குறையாது சரிங்களா. மற்றபடி நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த நாற்பட்ட முட்டு வலிக்காகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஜாயின்ட் பெயின்ஸ்க்காகட்டும் நல்ல சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம்.
உங்க நீங்க வந்தீங்கன்னா நேர்ல உங்க நாடி பார்த்துட்டு வேற என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு, வாதம் மட்டும்தான் காரணமா இல்ல வேற எதனால வந்து இந்த வலிகள் வந்து போகாமல இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டறிஞ்சு உங்களுக்கு நல்ல மூலிகை சாறுகள் கொடுப்போம். உள் உறுப்புகள் சுத்தமாகறதுக்கும் மருந்துகள் கொடுப்போம். ஒரு மாத காலம் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். வாழ்நாள் முழுக்க நீங்க திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைக்கு மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? மேடம் மோகனா பேசுறேன் மேடம், தேனியில இருந்து. ஓகே மோகனா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகதான் மேடம். உங்க வயசு என்னமா? 32. உங்களோட சந்தேகம் என்னமா? மேடம் இந்த பெருவிரல வந்து ஊண்ட முடியல மேடம், செப்பல் வந்து பிளாஸ்டிக் செப்பல் போட்டனால இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படியே காத்து போயிருக்கு, ஆனா தரையில ஊண்டவே முடியல, சுருங்க குத்துது மேடம். எத்தனை நாளா இப்படி இருக்குமா? 10 டேஸா இருக்கு மேடம். 10 டேஸா இருக்கு. கால ஏதாவது ஊண்டு மாதிரி இருக்குங்களா? புண் மாதிரி ஏதாவது இருக்கா? புண்ணு எதுவுமே இல்ல மேடம், நார்மலா தான் இருக்கு. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரஃபா இருக்கு, காத்து போன மாதிரி ரஃபா இருக்கு. சரி, இது ஒரு 10 டேஸா தான் இருக்கு உங்களுக்கு. ஆனா கீழே கால ஊன முடியல, வலிக்குதா இல்ல சென்சேஷன் இல்லையா? பண்ணி இது பண்ண முடியல. சரிமா, சென்சேஷன் இல்லையா இல்ல வலிக்கிறதா உங்களுக்கு? வலிக்குது மேடம். வலிக்குதுங்களா? சரிமா, உள்ள வலிக்கிற மாதிரி இருக்கு. உள்ளயே உங்களுக்கு கொடையற மாதிரி இருக்கு இல்லீங்களா? கொடையற மாதிரி இல்ல, கால ஊண்ட முடியல, ஊண அப்படியே சுருக்கு குத்துது. சரி சரிமா, இது 10 டேஸா தான் இருக்கு உங்களுக்கு. ஆமாங்க மேடம், செப்பல் வந்து பிளாஸ்டிக் செப்பல் போறதனால உங்களுக்கு வந்து இப்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படினு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா செப்பல்ஸ் மாத்துங்கம்மா. அதை தவிர வந்துட்டு நீங்க இப்போதைக்கு வீட்டுல இருந்த படிக்கு இது இருக்கு இல்லீங்களா, எருக்கு இலை இருக்கு இல்லீங்களா? எருக்கு இலைய வந்து ஜஸ்ட் நீங்க விளக்குல சூடு பண்ணிட்டு அந்த இலைய வந்து அது மேல வச்சீங்கனாலே போதும், ஜஸ்ட் அந்த ஃபிங்கர் மேல, சரிங்களா? உங்களுக்கு நல்லா வலிகள் குறையும். ஒரு 2 இலை இல்ல 3 இலை வந்து சூடு பண்ணி வச்சுட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 20 மினிட்ஸ் டெய்லி இதை பண்ணிக்கிட்டே வாங்க, நல்லா வலி வந்து உங்களுக்கு வலிகள் குறையும். இது தவிர ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் இல்ல ஊண்ட் ஆயில் இருக்கு, அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது கூட உங்களுக்கு இந்த வீக்கம் வலிகள் வந்து குறைஞ்சிரும், சரிங்களா? நன்றிமா. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம், என் பேர் வந்து கிருஷ்ணவேணி. எங்க இருந்து கிருஷ்ணவேணி கால் பண்றீங்க? நான் கர்நாடகா இதுல ஸ்டேட்ல இருந்து கால் பண்றேன். ஓகே ஃபைன் மேம். இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அதை எங்க அங்கிள்க்கு வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, 3 இயர்ஸ் தான், அது கேட்கணும் மேம். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 65 ஆகுது. ஓகேமா, பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா. எங்க அங்கிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, 3 இயர்ஸ் தான் இருக்குது. சரிமா. அவங்க வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அலோபதி. இதுக்கு வந்து இதுல ஆயுர்வேதிக்ல ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா? பிகாஸ் அவங்களுக்கு வந்து அது செட் ஆகல, இவ்வளவு நாளா எடுத்து எந்த ஒரு பலனும் இல்லாம இருக்கிறாங்க. ஆயுர்வேதிக்ல இருக்குங்களா? இது எப்படி எவ்வளவு நாளா எடுக்கணும், என்ன இதுன்ற இது தெரிஞ்சுக்கலாம். இருக்குமா? நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல 16 பிரான்சஸ் இருக்கு. நீங்க பெங்களூர் பக்கத்துல இருந்து பேசுறதா சொன்னீங்க இல்லீங்களா? ஆமா. அந்த ஏரியால வந்து ராஜாஜி நகர்ல நம்ம மருத்துவமனை இருக்குமா? பெங்களூர்ல ராஜாஜி நகர்ல இருக்கு. நீங்க 0444-4006 நம்பர் கால் பண்ணி அட்ரஸ் தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ப்ராப்பரா நாடி பிடிச்சு பார்த்து இது எதனால வருது அப்படிங்கறதெல்லாம் கண்டறிஞ்சு உங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க. ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஆயுர்வேதத்துல மருந்து இருக்கான்னு கேட்டீங்க, இருக்குமா? ஹெர்பல் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நாற்பட்ட வலிகள் கூட ஒரு 2 மாதங்கள் மருந்துகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா குறைஞ்சிரும். வாழ்நாள் முழுக்க மருந்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, திரும்பவும் உங்களுக்கு வரவும் வராது, சரிங்களா? ஆனா வந்து உணவு பழக்கங்கள் வந்து கொஞ்சம் மாத்திக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பிரண்டை துவையல் சாப்பிடுங்க, முடக்கருத்தான் எடுத்துக்கோங்க கொஞ்சம் உணவுகள்ல. அதே மாதிரி வந்து நீங்க இது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லிட்டு, அது வந்து பாக்கிறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும், ஆனா வந்து வெஜிடேரியன் தான் அது. அதை வந்துட்டு நீங்க நார்மலா சூப் எப்படி பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி சூப்ஸ் வச்சு குடிச்சுக்கலாம், நல்லா டேஸ்டியா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அனதர் திங், இது வந்து நல்லா ஜாயின்ஸ் வந்து லூப்ரிகேஷன் பண்ணி கொடுக்கும். நாற்பட்ட வலி, இது வீக்கம், இல்ல ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இல்ல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்குலாம் நல்ல ஒரு மெடிசனா இருந்துட்டு இருக்குமா, பயனடைஞ்சுக்கோங்க. நன்றி. தொடர்ச்சியா பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால்.
ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு முடக்குவாதம், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஆஸ்ட்ரியோ ஆத்தரைட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக வந்துட்டு இந்த எலும்பு தேய்மானம் வருதுனாலே எல்லாரும் நினச்சிக்கிறது என்னென்னா, எலும்பு தேஞ்சிருச்சு, இதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நிறைய பேர் ஆப்ரேஷன்ஸும் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ண பிறகும் வலிகள் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸும் நம்ம நிகழ்ச்சிக்கே கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு முறையான தீர்வாக இருக்குமா மேம்? கண்டிப்பாக இல்லைம்மா. ஆக்சுவலி இப்போது முட்டுக்கள் தேஞ்சிருச்சு, நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்குது, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், சர்ஜரி பண்ணிக்கணும், பிளேட் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் வந்து டிவியேட் ஆகிடுச்சு, அந்த இடத்துலேருந்து வந்து டிஸ்லொகேட் ஆகிருக்கு, டிஸ்க் வந்து தேஞ்சிருக்கு, தேய்மானம் தான் நான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது கம்ப்ரெஷன் இருந்தாலும் இல்லை பல்ஜ் இருந்தாலும் ப்ராப்ளம் கொடுக்கும். ஆக்சுவலி அதுக்கு வந்து சர்ஜரி ஒரு நல்ல தீர்வு கிடையாது. சப்போஸ் சர்ஜரி பண்ணும்போது வேறு ஏதாவது நரம்பை வந்து பாதிச்சிருச்சேன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் வந்து செயலிழந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால் வந்து ரொம்ப மறுத்து போன மாதிரி ஆகிறது, இல்லைன்னா காலே வந்து வராமல் ஆகிறது நிறைய பேருக்கு இருக்குது. பேக்கில் சர்ஜரி பண்ணி, ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணி நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. முட்டுக்களில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இல்லை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க, வலிகளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் அது போட்டால் நல்லா ஆயிடுது அப்படிங்கிறாங்க. பட் ஆக்சுவலி ஒரு 2 மாதம் இல்லை 3 மாத காலங்கள் தான் அது நல்லா இருக்குது, திரும்பவும் வந்து பழைய நிலைமையை விட மோசமான நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலி அது ஒரு தீர்வான்னு கேட்டால் அது நல்ல தீர்வு இல்லை. மூலிகை மருந்துகள் வந்து தொடர்ந்து எடுக்கும் பொழுது ஒரு கொஞ்ச நாள் எடுத்தாலே போதும். அதை தவிர நான் இந்த சிகிச்சைகள் சொன்னேன் இல்லைங்களா, பஞ்சகர்மா சிகிச்சை, ஜானுவஸ்தி, கடிவஸ்தின்னு சொல்கிறது, முட்டில் பண்ணுறது, கால் முட்டியில் பண்ணுறது வந்து அந்த ஜானுவஸ்திங்கிறது, முதுகுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பாத்தி மாதிரி கட்டி எண்ணெயை வந்து இது பண்ணுவாங்க, மெடிக்கேட்டட் ஆயில் இது பண்ணி அந்த வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் கடிவஸ்தி. இதே வந்து கழுத்துலேயும் பண்ணலாம், அதுக்கு பேர் கிரீவஸ்தி. இதை தொடர்ந்து வந்து 1 வாரம்லேருந்து 10 நாள் எடுக்கும் பொழுதே என்ன டிஸ்லொகேஷன் இருந்தாலும், இல்லை டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும், இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்தாலும், இல்லை இவங்க கலோக்கியால் சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானங்கள் இருந்தாலும் எல்லாம் வந்து சரியாக வந்துடும். கூட வந்து உள்ளுக்கு மருந்துகளும் எடுக்கணும். ஹெர்பல் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும் பொழுது வந்து 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், திரும்ப திரும்ப வந்து இந்த பிரச்சனை வராது. அட் த சேம் டைம் வந்து அவங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற இது இல்லை, பழைய நிலைமைக்கு திருப்பி வராது. அதுதான் ரொம்ப முக்கியம். சர்ஜரி பண்ணிக்கிட்டாலும் திரும்ப உங்களுக்கு வலி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் வராது. ஓகே, தொடர்ச்சியாக பேசலாமா? நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேரு நீங்க? விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து ஆகாஷ் பேசுறேன். ஓகே ஆகாஷ், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இப்ப எனக்கு தான் இந்த முடக்குவாதம் இருக்கு மேடம், அதுக்கு முட்டிக்கு முட்டி வலிக்குது. ஓகே, உங்க வயசு சார்? வயசு 45 ஆகுது மேடம். பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க சார். வணக்கம். முட்டிக்கு முட்டி வலிக்குது மேடம், அது ரொம்ப வலி, பெயின் இருக்கிறதுக்கு அதிகமா தான் ஆகுது. சரிங்க, அதான் முடக்குவாதம் சொல்றாங்க, அலோபதியில் தான் ட்ரீட்மெண்ட் மாத்திரம் எடுத்துட்டு இருக்கேன். 6 மந்த்ஸா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாங்க மேடம். ஓகே சார், தொடர்ந்து மருந்துகள் எடுத்தா குறையுதுங்களா இல்ல அப்படியே தான் இருக்குங்களா உங்களுக்கு? குறையுமே தெரியல மேடம், இருக்கிறதுக்கு வலி அதிகமா தான் ஆகுது. அதிகமா தான் ஆகுதுங்களா? ஓகே, உணவு பழக்கங்கள் கொஞ்சம் மாத்திக்கோங்க ஐயா. மார்னிங் வந்து ஒரு 8:30 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, மத்தியானம் லஞ்ச் வந்து 12:30 to 1:30 சாப்பிடுங்க, நைட் டின்னர் வந்து ஒரு 7:30 to 8 முடிச்சிருங்க, 9:30 இல்லை 10:00 தூங்க போங்க. லேட் நைட் வேக்கனிங்காமல் இருக்கக்கூடாது, அதே மாதிரி பகலில் தூங்கவும் கூடாது. இதெல்லாம் வந்து வலிகளை வந்து குறைக்கவே விடாது சரிங்களா. அதே மாதிரி வந்து உணவுகளில் வந்து நிறைய புளிப்பு சுவைகள் வந்து எடுத்துக்க கூடாது, புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா வலிகள் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்காது சரிங்களா. இதை தவிர வந்து உணவு பழக்கங்களில் பற்றி சொல்லியிருந்தேன், வீட்டில் இருந்தபடிக்கு பண்ணக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் சொல்கிறேன். பரங்கிப்பட்டை கிடைக்கும் உங்களுக்கு, பரங்கிப்பட்டையை வந்து பொடி பண்ணிவிட்டு நல்ல மெலிசான துணியில் சளிச்சு எடுத்துக்கோங்க. அந்த பரங்கிப்பட்டையை வந்து நீங்கள் 1 டம்ளர் தண்ணி வச்சு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கஷாயம் மாதிரி வச்சு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து வடிகட்டிட்டு இந்த தினமும் எடுத்துகிட்டே வரலாம். காலையில் 30 ml, சாயந்தரம் 30 ml, 6 மணிக்கெலாம், ஈவினிங் 6 மணிக்கு குடிங்க. எம்டி ஸ்டமக்கில் இது குடிச்சிட்டே வரும்போது நாற்பட்ட வலிகள் ஆகட்டும், இல்லை முட்டு தேய்மானம், இல்லை ரொமட்டட் ஆர்த்ரைட்டிஸ், எது இருந்தாலும் வந்து உங்களுக்கு நல்லா குணமாகும். இதை தவிர நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா முடக்குவாதத்துக்கு தலைமுறை தலைமுறையாக மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம். தாத்தா, பேரன், மகனுங்கிற மாதிரி கணக்கில் வந்து போயிட்டுருக்கு அந்த சிகிச்சை முறை. நீங்களும் வந்து பயனடைஞ்சிக்கலாம், நல்ல மூலிகை சாறுகள் கொடுப்போம். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1 மாதம் எடுக்கும் பொழுதே நல்ல ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. வலிகள்லாம் வந்து 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், வலியெல்லாம் குறையிறது. பட் 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வராது. வாழ்நாள் முழுக்க திரும்பவும் நீங்கள் வந்து இந்த ரொமட்டட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற இது இருக்காது.
இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது உள்ளு உறுப்புக்குள்ள பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா ஜீரணம் சரியில்லை, இல்லைன்னா ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் கூட நம்ம மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்பொழுது உங்களுக்கு கூட சேர்த்து கொடுத்துருவோம் உங்களுக்கு தேவையானதெல்லாம். ஸோ நீங்க நேச்சுரலா சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் எடுக்க வேண்டியதில்லை. இது எடுக்கும்பொழுதே உங்களுக்கு வந்து வேற எந்த பிரச்சனைகளும் கூட வராது, நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க. தமிழ்நாடு மொத்தம் 16 பிரான்ச்சஸ் இருக்குங்க. உங்களுக்கு நியர்பை ஏரியாவில் இருக்க பிரான்ச் வந்து கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, பயனடைஞ்சுக்கோங்க. நன்றி. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? பேர் வந்து ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்னமா? ஓகேமா, கொஞ்சம் தெளிவா சத்தமா பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். எனக்கு வந்து குடிக்காது பயங்கரமா, காலையில எழுந்தோமே சுத்தமா ஊனவே முடியல மேம். அது த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகி சரிமா பயங்கரமா இருக்கு, இடிச்சுட்டு வலிக்கிறது குடிக்காலுக்கும் மேல இருக்கு. தலைவலி ரெண்டு பக்கமே வலிக்கு, ஒரு சைடு தான் இருக்கு. குதிகால் வலின்னு சொல்லிருந்தீங்க, கரு நொச்சி இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நொச்சி இலை, நொச்சி தலைய வந்து எடுத்துக்கலாம் நீங்க, கூட வந்து தழுதாலை, இத ரெண்டுத்தையும் வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா மிக்சியில அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் இல்ல டூ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணியை வந்து நீங்க கொதிக்க வச்சு அரை டம்ளர் வத்துற அளவுக்கு வச்சுக்கணும். கொஞ்சம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இதை வடிகட்டி இந்த கஷாயத்தை வந்து மார்னிங் ஒரு 50 ml, ஈவினிங் ஒரு 50 ml வெறும் வயிற்றுல குடிச்சிட்டே வாங்க, நல்லா வலிகள் குறையும். இதை தவிர குளிக்கிறீங்க இல்லைங்களா, அப்போ சுடுதண்ணி வைக்கும் பொழுது இந்த நொச்சி இலையை வந்து ஒரு 20 நொச்சி இலை கூட வந்து ஆமணக்கு இலை, எருக்க இலை, அதே மாதிரி புளி இலை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணியே ஒரு பச்சை கலரில் இருக்கும், அந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் நார்மல் வாட்டரோட வலாவே குளிச்சிக்கலாம் சரிங்களா, வலிகள்லாம் நல்லா குறையும். நார்மலாக வந்துட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு மார்னிங் வந்து குளிப்பீங்க இல்லைங்களா, இளம் சூடான வெயிலில் காமிப்பீங்க இல்லைங்களா. நல்லெண்ணெய் ஸ்நானம் எடுக்கும் பொழுது இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு காலையில் இளம் சூடான வெயிலில் ஒரு 20 நிமிஷம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மூலிகை குளியல் இப்போ சொன்ன இலையெல்லாம் போட்டு குளிச்சிங்கன்னா நல்லா வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஜாயின்ட் பெயின்ஸு நாள்பட்ட வாதம்லாம் நல்லா குறையும். வாரத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி இந்த கஷாயத்தை வந்து தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வலி குறையும், கூட செரிமான சக்தியும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கு நல்ல தீர்வு இருக்குது, உங்களுக்கு மூலிகை மருந்துகள் இருக்குது, தரமான மூலிகையை வச்சு ப்ராப்பராக வந்து டாக்டர்ஸ்னுடைய இதை வச்சு மெடிகேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஜிஎம்பி சான்றிதழோடு கொடுத்துட்ருக்கோம், பயனடைஞ்சுக்கோங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், நேம் கவிதா. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? பாண்டிச்சேரி. இப்ப யாருக்காக கவிதா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அம்மாக்கு தான் மேம். அவங்க வயசு என்னமா? அவங்களுக்கு 43. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. மேம், பனி டைம்ல இது மாதிரி எழுந்திருக்கவே முடியல, கால் கைலாம் ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிட்ட மாதிரி இருக்கு, வலிக்குதுன்னு சொல்றாங்க மேம். விரைப்பா இருக்கு இல்லைங்களா? வறட்சி அதிகமா இருக்கிறதுனால நீங்க நான் இப்போ சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் ஸ்நானம் எடுக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு காலையில இளம் சூடான வெயில ஒரு 20 நிமிஷம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்கும் பொழுது நம்மளுக்கு ட்ரைனஸ் இருக்காது, உடம்புல வந்து வறட்சி தன்மை அதிகமாக ஆகிறதுனால தான் இந்த ஸ்டிஃப்னஸ் வீக்கம் விரைப்பு இதெல்லாம் வருது சரிங்களா. இது தவிர வந்து வீட்டில் இருந்த படிக்க உங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பரங்கிப்பட்டை சூர்ணம் கூட வந்து சித்தரத்தை பொடி இது ரெண்டுத்தையும் வந்து சம அளவு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவு டெய்லி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா போதும். காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி குடிச்சிட்டே வரும்பொழுது உங்களுக்கு நாற்பட்ட வலிகள்லாம் நல்லா வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், கூட உடம்புல இருக்கக்கூடிய அந்த இது வந்து குறையும், உங்களுக்கு ட்ரைனஸ் வந்து குறையும். கண்டிப்பாக வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 minutes முன்னாடி இந்த மாதிரி கோல்ட் சீசனில் கண்டிப்பாக ஒரு நார்மல் கோகோனட் ஆயிலாவது உடம்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் குளிக்கிறது நல்லது
சரிங்களா? ஸோ அதை ட்ரைனஸ் அதிகமாகாது. ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாக ஆகிறதுனால தான் மார்னிங் எந்திரிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நல்லா வந்து வீக்கமும் விரைப்பும் இருக்குது, சரிங்களா? மற்றபடி நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை பாண்டிச்சேரியில் நெல்லித்தோப்பில் இருக்குது, நீங்கள் போய் அணுகலாம். டாக்டர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் வேணும் இதுக்கு, இல்லை இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னா ப்ராப்பராக கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு மாதம் எடுத்தீங்கனாலே இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாயிடும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ப்ராப்ளத்துக்கு மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நன்றிம்மா. நன்றிம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? நிர்மலா என் பேரு. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? பூந்தமல்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட குழந்தைக்காக கேட்கணும். பாப்பாவோட வயசு என்னம்மா? 8 வயசு மேம். ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாம், சொல்லுங்கம்மா. மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. ரொம்ப நாளா ட்ரை பண்ணி எனக்கு லைனே கிடைக்கல, இப்பதான் மேம் கிடைச்சிருக்கு. சரிம்மா. எனக்கு 8 வயசு ஒரு பொம்பளை குழந்தை இருக்கு மேம், 9 வயசு ஒரு பொம்பளை குழந்தை. ரெண்டு பேருக்கும் அடிக்கடிக்கு சளி பிடிச்சிருக்குது. மோஷன் ப்ராப்ளம், சிக்கன் மீன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு எரியுது, தொண்டை எரிச்சல், மிளகு இதெல்லாம் பட்டா அவங்களுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது மேம். அப்புறம் 8 வயசு பாப்பாவுக்கு மட்டும் அப்புறம் அரிப்பு சொரிஞ்சாலும் அந்த இடம் கருப்பாயிடுது, பிளட் வருது, அவளுக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனா ரெண்டு பேருக்கு எப்பவுமே சளி பிடிக்குது, மோஷன் வரமாட்டேன், 3 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி போறாங்க. மிளகு கஷாயம் சளி பிடிக்குதுன்னு மிளகு கஷாயம் இதெல்லாம் வச்சு கொடுத்தோம்னா இலை எல்லாம் போட்டு அது வந்து தொண்டை எரியுது, வயிறுலாம் எரிச்சல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கம்மா. அவங்களுக்கு இதனால சிக்கன் கொடுக்க முடியல, மீன் குழம்பு கொடுக்க முடியல, மீன் கொடுக்க முடியல. ஒரு குழந்தைக்கு வந்து அரிப்பு இருக்கிறதா சொன்னீங்க, கருப்பு கருப்பா ஆயிடுது அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்கு வந்துட்டு நீங்க குப்பை மேனி தலை இருக்கு இல்லைங்களா, குப்பை மேனி இலைய வந்து எடுத்துக்கோங்க, சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிட்டு அதை வேரோட கூட சேர்த்து நீங்க அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கூட வந்து விராலி மஞ்சள் ஒரு அரை பீஸு, மலை வேம்பும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நார்மல் வேப்பில் தான் கிடைக்குது, மலை வேம்பு கிடைக்கலன்னா அதுவும் பரவாயில்ல. ஒரு கைப்பிடி அளவுக்கு மலை வேம்பு இல்லைன்னா நார்மல் வேம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு குப்பை மேனியில, ஒரு குட்டி இன்ச் பீஸ் அளவுக்கு இது மஞ்சள் வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து உடம்புல ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. தலையிலையும் வேணும்னா கூட தடவைலாம் ஒன்றும் ஆகாது, முடியெல்லாம் கொட்டாது, சரிங்களா? தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க குழந்தைய, அதுக்கப்புறம் வந்து குளிக்க வைங்க. நார்மல் வாட்டர்லேயே குளிச்சுக்கலாம், அன்னைக்கு மட்டும் சோப் பயன்படுத்த வேண்டாம். இது வாரத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை வந்து குழந்தைக்கு பண்ணிகிட்டே வாங்க, இந்த அரிப்பு வந்து நல்லா குறையும். மற்றபடி மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறதா சொன்னீங்க, மோஷன் ப்ராப்ளம் கிளியர் ஆச்சனாலே மற்ற எல்லா ப்ராப்ளமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அது தொடர்புடையது தான், எல்லாமே வந்து சரியாயிடும், சரிங்களா? உணவுகளில் கொஞ்சம் நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் கொடுங்க. குழந்தைங்களுக்கு பழங்கள் பழக்கம் பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு, அதே மாதிரி பயர் வகைகள் கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்கு இல்லை மார்னிங் ஸ்நாக்குக்கு வந்து பயர் வகைகள் எடுத்துக்க சொல்லுங்க. இதை தவிர வந்து வீட்டில் இருந்த படிக்கு இந்த மோஷன் ப்ராப்ளத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் வந்துட்டு த்ரிஃபலா சூர்ணம் சொல்லியிருந்தேன், அந்த த்ரிஃபலா சூர்ணத்தையே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்க வைங்க. அப்படி குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அது குடிக்க அப்படின்னா தேன் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு இது பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அப்படி இல்லைன்னா கஷாயம் கூட வச்சு கொடுக்கலாம். எப்படியாவது ஒன்று குழந்தைய குடிக்க வைங்க. டெய்லி வந்து ஒரு 30 ml நைட்டில் குடிக்க வச்சுட்டு தூங்க வைங்க, கண்டிப்பாக மோஷன் வந்து ஃப்ரீ ஆகிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்கு கழிவுகள் எல்லாமே வந்து வந்துடும் அவங்களுக்கு. 1 week யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, சளிகள் இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். பூந்தமல்லியிலேருந்து பேசுகிறதா சொன்னீங்க. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து டி நகரில் இருக்க ஹபீபுல்லா ரோடில் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப நியர்பை தான் பூந்தமல்லியிலேருந்து. நீங்கள் வந்து பார்க்கலாமா, டாக்டர்ஸ் இருப்பாங்க, குழந்தைங்களோட நாடி பிடிச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 1 month எடுக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லேருந்து நல்லா வந்து தீர்வு கிடைச்சிரும், திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது, சரிங்களா? அந்த எரிச்சல் இது எல்லாமே வந்து செரிமானத்தினால இருக்கக்கூடியது தான். நல்லா மோஷன் போச்சு, அந்த கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆச்சுனாலே உங்கள் பசங்க வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க, இந்த நெஞ்சு எரிச்சல் இந்த இதெல்லாம் இருக்காது. அரிப்புக்கும் தேவையான ஆயின்மெண்ட் பேஸ்ட்டு கூட வந்து பாத் பவுடர் எல்லாமே கொடுத்து விடுவோம், பயனடைஞ்சுக்கோங்கம்மா. நன்றி. பிரச்சனை பேசலாம், நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம், என் பேர் ராதிகா. எங்க இருந்து கால் பண்றீங்க ராதிகா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அப்பா காண்டி கேட்குறேன் மேம், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, அவரோட வயசுமா? அப்பாவுக்கு 55 ஆகுது மேம். பேசலாமா? சொல்லுங்கம்மா. குட் மார்னிங்மா.
மேம் அப்பாவுக்கு வந்து கால்ல வந்து அரிப்பு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க மேம், முட்டுக்கு கீழே. சரிமா. பாதத்துல வந்து சொரிஞ்சாங்கன்னா அப்படியே மேல தண்ணி வச்சு ரத்தம்லாம் வந்துருது. தண்ணி வருதுங்களா? ஆமா. சரிமா. கொப்பளம் கொப்பளமா இருக்கா கால்ல? இருக்கு மேம். சரிமா. கால்ல கொப்பளங்கள் மாதிரி இருக்கா? ஆமா மேம். சரிமா. பிளாக்கா இருக்கு பாக்கிறதுக்கு? ஆமா. தோல் வந்து கருப்பா வந்துருது மேல. சரிமா. இது எத்தனை நாளா இருக்கு கால்ல? இது ஒரு 6 மாசமா இருக்கு மேம். பாதத்துல மட்டும் இருக்குங்களா? ஆமா பாதத்துல மட்டும் இருக்கு. சரிமா. இது தவிர சர்க்கரை கட்டுக்குள்ள இருக்காமா? இல்ல மேம், அது சாப்பிடுறதுக்கு முன்னாடி கரெக்டா இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜாஸ்தி ஆயிருக்கு மேம். சரிமா. எத்தனை வருடங்களா சர்க்கரை இருக்கு? அப்பாவுக்கு 2 வருஷமா சுகர் இருக்கு. 2 வருஷமா இருக்கு. வெயிட் ஜாஸ்தியா இருப்பாங்களா இல்ல மீடியம் வெயிட் இருப்பாங்களாமா? மீடியம் வெயிட் தான் மேம். மீடியம் வெயிட் தான் இருப்பாங்க. சரிமா. நீங்க கோவையில இருந்து பேசுறதா சொன்னீங்க இல்லீங்களா? ஆமா மேம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை கோவையில இருக்குமா? அப்பாக்கு வந்து கால்ல இருக்கக்கூடிய அந்த பசில்ஸ்ல இருந்து தண்ணி மாதிரி வரையறது வந்து பீல் ஆகுதா? தோல் உரியுதா? தோல் உரியுது மேம், கருப்பு கலர்ல மாறிடுது தோல். சரிமா. இது ஒரு டைப் ஆஃப் சோரியாசிஸா இருக்கவும் வாய்ப்பு இருக்குமா? நேர்ல பார்த்தா கரெக்டா சொல்ல முடியும். சரிங்களா. நீங்க கூட்டிட்டு வாங்க கோயம்புத்தூர்ல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு. கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு அட்ரஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர இப்போதைக்கு அந்த அரிப்பு போகணும் அப்படின்னா அந்த பசில்ஸ் எல்லாம் போகணும்னா நீங்க நார்மலா வெப்பால இலை இருக்கு இல்லைங்களா, வெப்பால இலைய வந்து நார்மல் தேங்காய் எண்ணெய் இல்ல நல்லெண்ணிலேயே போட்டுட்டு மார்னிங் டெய்லி வெயில்ல வச்சிருங்க. மேல ஒரு துணி கட்டிட்டு வெயில்ல வச்சு வச்சு ஈவினிங் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து ஒரு வாரம் வெயில வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரெட் கலர்ல கிடைக்கும், ஒரு மாதிரி பிங்கிஷா ரெட்டா இருக்கும். அந்த வெப்பால இலைய வந்து எண்ணெய வந்து காலில் வந்து டெய்லி போட்டுட்டே வர சொல்லுங்க. டெய்லி அப்ளை பண்ணிட்டே வரும்போது இந்த இது வந்து குறையும். இதை தவிர சர்க்கரை இருந்தாலும் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஒபிசிட்டி இருந்தாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நீங்க வந்து அப்பா வெயிட் இல்லைன்னு சொன்னீங்க ரொம்ப, பட் வந்து உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், மற்ற வைட்டல் ஆர்கன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அழைச்சிட்டு வந்தீங்கன்னா ப்ராப்பரா டாக்டர்ஸ் வந்து நாடி பிடிச்சு பார்த்து அவருக்கு என்ன மெடிக்கேஷன்ஸ் வேணும் அப்படிங்கறது வந்து கரெக்டா கொடுப்பாங்க. 1 மந்த் 2 மந்த்லயே உங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது நல்ல வித்தியாசம் தெரியுமா? திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. சரிங்களா. காலில் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, கவனிங்க. கண்டிப்பா மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்பொழுது இது பூர்ணமா குணமாயிரும், திரும்ப திரும்ப வராது. ஒரு 2-3 மாத காலங்களுக்கு மேல மெடிக்கேஷன்ஸும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நன்றிமா. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, நான் கண்ணமாவந்தூர் பேசுறேங்க, டிரைவரா இருக்கு நானு. ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு எனக்காக தாங்க. உங்க வயசு சார்? ஹலோ, உங்க வயசு என்ன சார்? 57. ஓகே சார், பேசுங்க. நான் 30 வருஷமா டிரைவரா இருக்கேன். சரிங்க ஐயா, சொல்லுங்க. 30 வருஷம் டிரைவரா இருக்கேன். இந்த ரெண்டு ஷோல்டர் கையில் திருப்புறம் இல்ல, ரெண்டு ஷோல்டர் முட்டு வலிக்குது. சரிங்க. நாட்டு மருந்து கடையில இல்லனா அந்த மூலிகையை வாங்கிட்டு வந்து நீங்களே கூட வானிலையில வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். அந்த சதாவரி மூலிகை பொடிய வந்து தினமும் 1 டீஸ்பூன் போட்டு 1 டம்ளர் தண்ணியில வச்சு கஷாயம் வச்சு குடிங்க. மார்னிங்கோ ஈவினிங்கோ எம்டி ஸ்டமக்ல 50-50 ml குடிச்சிட்டே வாங்க. 1 டம்ளர் தண்ணி வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு வத்தட்டும். வத்தனதுக்கு அப்புறம் வடிகட்டி வெறுமனே குடிச்சுக்கோங்க. சதாவரி டெய்லி எடுத்துட்டே வரும்பொழுது உங்களுடைய எலும்புகள் வந்து நல்லா வலுப்படும். கூட இந்த வலிகள் வந்து அதனால தான் உங்களுக்கு உங்க ப்ரொஃபஷனு கூட உங்களுக்கு இந்த இது டிரைவிங்னு சொன்னீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த முட்டு வலி இதெல்லாம். இதை யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதை தவிர வந்து தினமும் வந்து நல்லெண்ணெய் தேய்ங்க அந்த இடத்துல. சரிங்களா. செக்கில் ஆட்டின நார்மல் நல்லெண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு 1-20 நிமிஷம் முன்னாடி நல்லா முட்டுக்கல்லை தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் குளிக்க போகும்போது கொஞ்சம் இளம் சூடான தண்ணி ஊற்றி குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனஸோ இல்லை தேய்மானங்களோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்காது. நாற்பட்ட வலிகள் இருந்தாலும் வந்து அது சரி பண்ணி கொடுத்துரும். சரிங்களா. ஆர்ஜிஆர் மருத்துவமனை தமிழ்நாட்டில் 16 பிரான்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு நியர்பை பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் ஐயா. நன்றி.
ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. ஜென்ரலாக இந்த முடக்குவாதம் இருக்கும்போது பல பேரோட கேள்வி இது ரொம்ப நாளாக இருக்குது, எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது இருக்கும், இல்லை லைஃப் லாங் மெடிசன் எடுத்துக்க வேண்டியது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ எவ்வளோ காலகட்டம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் மேம்? ஆக்சுவலிமா உள்ளுக்கு மருந்துகள் எடுக்கும் பொழுது ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் மருந்து எடுக்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல வித்தியாசங்கள் தெரியும். இது தவிர வருஷக்கணக்காக இருக்குது, இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது, டிஸ்லொகேஷன் இருக்குது, இல்லைனா டிஸ்க் பல்ஜ் இருக்குது, இல்லைனா முட்டுக்கல்ல வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் க்ரானிக்காக இருக்குது, இல்லை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னா நம்ம இதில் வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து வர்ம சிகிச்சையும் கொடுக்குறோம், கூட பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஜானு வஸ்தி, கடி வஸ்தி, கிரீவ வஸ்தி இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நசியம் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். நசியமுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நசியம் கூட வந்து பேராலிசிஸ்க்கோ இல்லைன்னா முட்டு வலிகளுக்கோ இல்லை உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருந்துகிட்ருக்கு. வர்ம சிகிச்சை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நடக்க முடியாமல் ஒரு பேஷண்ட் வராங்கன்னா கூட வர்ம சிகிச்சை எடுத்து உடனே நடக்க முடிகிற அளவுக்கு கூட நிறைய பேர் பார்த்துருக்கோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில். நல்ல தீர்வு இருக்குமா? இதுக்கு வந்து கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க மருந்து எடுக்கணும், இல்லைனா இது கொஞ்ச நாள் கழித்து விட்டுட்டா திரும்பவும் வந்துடுமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 மாத காலங்கள் மருந்து எடுத்துட்டா வாழ்நாள் முழுக்க எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப நாற்பட்ட வலி இல்லை பெரிய தொந்தரவுகள் இருக்குன்னா இந்த சிகிச்சை முறைகளையும் கையாளும் பொழுது சீக்கிரமே வந்து அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? கேட்ராக்ட்டுக்காமா? ஆமா மேடம். நிறைய ரொம்ப நாளா ஆயிடுச்சாமா இல்ல இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இப்பதான் கண்டுபிடிச்சேன் மேடம். ரீசெண்டா தான் வளர்ந்துட்டு வருதுங்களா? ஆமா ஆமாங்க மேடம். ஓகேமா, வந்து பாருங்கம்மா, மருந்துகள் இருக்கு, கண்ணுக்கும் கூட ஒரு சில சிகிச்சை முறைகள் இருக்கு, தர்ப்பணம்னு சொல்லிட்டு ஒரு சிகிச்சை இருக்கு. இப்போ நசியம் இதெல்லாம் சொன்ன இல்லைங்களா, ஜானுவஸ்தி அந்த மாதிரி தர்ப்பணம்னு சொல்லிட்டு கண்ணுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. கண்ணுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது இது வந்து சரியாகும். இது தவிர உள்ளு உறுப்புகளுக்கு வந்து மருந்துகள் கொடுக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். வயோதிகம் அதிகமாக இருந்தால் தான் இந்த கேட்ராக்டு, கண்ணில் இருக்க நரம்புகள் வந்து வலுவிழக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வருது. அதுக்கெல்லாம் நாடி பிடிச்சி பார்த்து ப்ராப்பராக மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம். ரொம்ப க்ரானிக்கான ஸ்டேஜில் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா கண்டிப்பாக உடனே சீக்கிரம் சரி பண்ணிடலாமா, பயனடைஞ்சுக்கோங்க. நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? சரிம்மா, அவங்களுக்கு எல்லாத்திலும் ட்ரீட்மெண்ட் பண்ண போது ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் மெடிசன் 5 வருஷம் எடுத்துட்டு தான் இருக்காங்க, ஆனா வலி போன மாதிரியே இல்ல. ஹெர்பல் மெடிகேஷன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணாங்களாமா? இல்லைங்க, இது வரைக்கும் இல்லை இல்லைங்களா. ஏன்னா வந்து அலோபதி மெடிகேஷன்ஸ்ல பெயின் கில்லர்ஸ் தான் கொடுப்பாங்க, உங்களுக்கு பெயின் சப்சைட் தான் பண்ண முடியுமே தவிர தீர்வு இருக்காது. மற்ற மருத்துவம் மாதிரி இல்லாம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில உங்களுக்கு ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராப்பரா கொடுக்குறோமா, ப்ராப்பரா ஜிஎம்பி சான்றிதழோட மூலிகைகள் வந்து தேர்ந்தெடுத்து ப்ராப்பராக ஒரு 40-க்கும் மேற்பட்ட மூலிகையை வச்சு தான் ஒரு சாறு ப்ரிப்பேர் பண்ணுவோம் நாங்கள். அந்த மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா வந்து உள்ளுறுப்புகளும் சுத்தமாகும், கூட வலிகளும் வந்து நல்லா குறையும். சரிங்களா, நீங்கள் வந்து அம்மாவுக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த ஜாயிண்ட்டில் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்குது, பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இதுக்கு மெயினாக வீட்டில் வந்து ஜீரக வாட்டர் குடிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி நைட்டில் தூங்க போகும்பொழுது ஒரு 10 பல் பூண்டை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு தண்ணியிலேயே நல்லா வேக வச்சுக்க சொல்லுங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 10 பல் பூண்டு நல்லா சாஃப்டாக வேகணும். அது கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு நைட்டு தூங்க சொல்லுங்க. டின்னர் எடுத்துட்டு தூங்க போகும்பொழுது இதை பண்ணால் போதும். சரிங்களா, தினமும் இது பண்ணிகிட்டே வரும்பொழுது நாற்பட்ட ஆர்த்ரைட்டிஸ் ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் குறையும். மற்றபடி ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக டாக்டர்ஸ் வந்து நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு என்ன தோஷம் வந்து பிரதானமாக இருக்குது, எதனால் உங்களுக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கா,
இல்லை வேற ஏதாவது காரணங்கள்னால உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கா அப்படிங்கறத வந்து கண்டறிஞ்சு நல்லா சிகிச்சை கொடுப்பாங்க. வர்ம சிகிச்சை தேவைப்பட்டாலும் நீங்க எடுத்துக்கலாம், சீக்கிரத்தில் உங்களுக்கு சரியாயிடும். ஒரு 1 மந்த் மெடிசன் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு பெயின்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகிடும். கூட ஒரு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் ஒரு 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் எடுக்கும் பொழுது திரும்ப உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த பிரச்சனை வராத அளவுக்கு நல்ல தீர்வு இருக்குமா, பயனடைஞ்சுக்கோங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர் வந்து 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களும் சந்திக்கிறேன். Until then, this is Kutikattaling. Bye from you all. Thank you.